ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான். ரைட், நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல, சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி. அதை பற்றின ப்ரிவியூ, ப்ரிடிக்ஷன், பிச், என்ன பண்ணோம், என்னோட ஒப்பீனியன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக சொல்லலாம். லைக் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ், லைக் ரொம்ப கம்மியாக காட்டுது. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோக்கும் ப்ரிவியூ ரிவ்யூ போடுறோம், வியூஸ் தான் கம்மியாக போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாளைக்கு சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி, சாயங்காலம் 7:30 அட் சின்னசாமி ஸ்டேடியம். சிஎஸ்கே 4 மேட்ச் விளையாடி 2 ஜெயிச்சிருக்காங்க, ஆர்சிபி வந்து 4 விளையாடி 2 ஜெயிச்சிருக்காங்க. போன மேட்ச் சிஎஸ்கே தோத்துச்சு, போன மேட்ச் ஆர்சிபி ஜெயிச்சிருக்கு. இது கரண்ட் ரெக்கார்டு, ரெக்கார்டை மறக்க மாட்டோம். பாஸ்ட் ரெக்கார்டையும் கொஞ்சம் பார்ப்போம். 8-8 பார்த்தா சிஎஸ்கே தான் டாப்ல இருக்கு. ஏன்னா 20 வாட்டி ஜெயிச்சாங்க, ஆர்சிபி 10 வாட்டி தான். அந்த 20 வாட்டி ஜெயிச்சப்பெல்லாம் பெரிய பெரிய டீமா இருந்தது, உங்களுக்கு தெரியும். ஹேடன், ஆசி, ஆல்பி மோர்கல், போலிஞ்சர், யூனோ பிக் டீம் சிஎஸ்கே. ஆட் இப்போ ஏகப்பட்ட இன்ஜுரிஸ், பென் ஸ்டோக் இன்ஜுரி, மகாலா இன்ஜுரி, தீபக் சார் இன்ஜுரி, பத்திரானா இன்ஜுரி, யார் விளையாடுவா ஒன்றுமே புரியல. எனிவே, சிஎஸ்கே லாஸு, வின்னு வின்னு லாஸு இந்த லாஸ்ட் 4 மேட்சில். ஆர்சிபி வின்னு லாஸு, லாஸு வின்னு. ரைட், ஆர்சிபி 7th பொசிஷன்லையும், சிஎஸ்கே 6th பொசிஷன்லையும் இருக்கு. ஆர்சிபி இப்போ பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் ஆல்ரெடி நடந்துச்சு இந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில். ஃபர்ஸ்ட் மேட்ச் 171 அடிச்சாங்க மும்பை இன்னும் சேஸ் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. ரெண்டாவது மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா 212 அடிச்சது ஆர்சிபி, அதையும் லக்னோ சேஸ் பண்ணிட்டாங்க, 200 சேஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வீடு ஜெயிச்சாங்க ஞாபகம் நினைக்கிறேன். அப்புறம் ஆர்சிபி 174 எடுத்தது, டே மேட்ச் அது. நேற்று டெல்லி 151 தான் தோத்துட்டாங்க. எனிவே, இதுதான் இப்போ ரெக்கார்டு, மினிமம் 190 வேணும். பிச்சை பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் இஸ் வெரி குட் ஃபார் பேட்டிங். எப்போதுமே பேட்டிங் பேரடைஸ். ஒன்ஸ் செட் ஆகிட்டிங்கன்னா யூ கேன் ஸ்கோர் பிக் பிக் ரன்ஸ் அண்ட் ஆல். அண்ட் ஃபாஸ்ட் பாலருக்கும் ஹெல்ப் பண்ணும், ஸ்பின்னருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாது. இப்போ ரெக்கார்டே பாருங்கள், இப்போ நடந்த 3 மேட்ச் நடந்தது இங்கே இது வரைக்கும் சின்னசாமி இந்த சீசனில். 24 விக்கெட் ஃபாஸ்ட் பாலருக்கு தான் விழுந்தது, 9 விக்கெட் தான் ஸ்பின்னருக்கு விழுந்தது, அதுவும் கரண் சர்மா. அசரங்காகவே அடி விழுந்தது நேற்று, ஏன்னா அவரும் குவாலிட்டி போலர். ஸோ பேட்டிங் வில் பி டெஸ்டட், பேட்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்சிபி, விராட் கோலி அண்ட் ஃபேப் டுப்ளசி ரெண்டு பேருமே கிளாஸ் அப்பார்ட். விராட் கோலி சொல்லவே வேணும், ஆனால் கிவன் டே இங்கிலாந்து தான் மேட்சை கொண்டு போன இதுவரை 50 அடிச்சிருக்காரு அவர். ஆனால் மிடில் கொஞ்சம் ஃப்ரெஜைலாக இருக்கு அவங்க பேட்டிங்கோட. லொம்ரா ஆகட்டும், மேக்ஸ்வெல் ஆகட்டும், ஹர்ஷல் பட்டேல் என்ன மீங்க, ஆமாம் அவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆகிட்டார். வர வர நம்பர் 5 வராரு, போலிங் போர்டுனா பேட்டிங் போறாரு, அங்கேயும் ஆறு கேரள லவுட் ஆகிட்டு போறாரு. தினேஷ் கார்த்திக் லேட்டாக யூஸ் பண்றாங்க, அங்கேயும் மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஒரி இருக்கு. அதே மாதிரி நீங்க சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் மிடில் ஆர்டர் ஒரி இருக்கு. ருத்ராஜ், கான்வே, ரஹானே அண்ட் எம்எஸ்டி, இந்த எம்எஸ் தோனி 4 பேர் தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த மேட்சஸ் எல்லாம் நடுவில் ராய்டு, மொயின் அலி, டூபே பீக் லிங்க் கண்டிப்பா, அதான் ஃபேக்ட், ஒத்துதாகணும். நீங்க சொல்லலாம் மறந்துட்டியா 2018 அடிச்சாரா ராய்டு, கம் டு தி பிரசன்ட் மேன், ஃபர்கெட் அபவுட் தி பாஸ்ட். இப்போ உள்ள சுச்சுவேஷன் என்ன, அந்த ஸ்பின்னர்லே போன மேட்ச்லேயே பாருங்கள், 2 ரன்ல டீப்பில் ஷோல்டர் பவர் எல்லாம் கிளியர் பண்ண முடியல, போனில் ராய்டு அவுட் ஆனார். தோனி எவ்வளோ தான் பண்ணுவார், கீப்பிங் அவர் தான் பண்ணும், கேப்டன்சி அவர் தான் பண்ணணும், ரன்னிங் பிட்டு வீடு அவர் தான் பண்ணணும், சிக்ஸும் அவர் தான் அடிக்கணும்னா எவ்வளோ தான் பண்ண முடியும். இஸ் நாட் யங் ஆல்சோ, மற்றவங்களோட இதுவும் இருக்கணும் இல்லையா, கான்ட்ரிபியூஷனோ நத்திங் இஸ் தேர். ஸோ அது ரொம்ப பெரிய ஒரி தான். ரெண்டு பேரும் நீங்கள் பேட்டிங் டு பேட்டிங் கம்பேர் பண்ணால் அவங்க கோலி ஃபேப் டு ப்ளஸ் ஹோம் சப்போர்ட் வர, ஃபுல் க்ரௌட் வர ஆர்சிபிக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். பேட்டிங் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நாளைக்கு ஜெயிச்சவங்க பேட்டிங் ஸ்ட்ராங்காக பண்ணோம், ஃபாஸ்ட் போலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிராஜ் ஆர்சிபிக்கு எல்லா மேட்ச்லையும் ஃபர்ஸ்ட் ஓவரில் விக்கெட் எடுத்துகிட்டே இருக்கார், வெரி குட் ஸ்பெல் பண்ணுறாரு அவர். முகமது சிராஜ் பார்னல் இருக்கார், மெயின் பார்னல் எக்ஸ்பீரியன்ஸ்டு அவர். அண்ட் ஹர்ஷல் பட்டேல் அவர் வர அடிச்சிடலான்னு வச்சுங்களேன். இப்போ புதுசாக ஒரு பையன் வந்திருக்காப்ல விஜயகுமார் ஒரு பேர், ஆமாம் நேற்று 3 விக்கெட் எடுத்தார், 20 ரன்ல கொடுத்து ரைட் ஆம் பாஸ் பாலில் யங்ஸ்டர். யங்ஸ்டருக்கு இது மாதிரி தான் சான்ஸ் தரணும், சிஎஸ்கே கொடுக்கணும் யங்ஸ்டருக்குலாம், எத்தனை பேர் இருக்காங்க உள்ள. ஸோ பார்ப்போம் நாளைக்கு என்ன பண்ண போறாங்கன்னு. ஸ்பின் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் வீக் தான் ஆர்சிபி, விச் இஸ் நாட் நெசசரி ஆல்சோ. ஸ்ட்ராங்காக இருந்து என்ன பண்ண போறோம், சேப்பகல விளாட்றாங்க, ஸ்பின் ஸ்ட்ராங் இருக்கு. ஏன்னா அசரங்கா, கரண் சர்மா அண்ட் ஷெபாஸ் அகமது, ஷெபாஸ் அகமது ஒரு ஒரு ஓவர் தான் கொடுக்குறாரு ஃபேஃபர். ஆனால் சென்னைக்கு நீங்கள் ஸ்பின்னர் பார்த்தீங்கன்னா ஜடேஜா, தீக்ஷனா வந்திருக்காரு, சாட்னர் சாட்னர் உள்ளே வருவாரா விளையாடுவாரா தெரியல. மோயின் அலி சில மேட்சஸ் கொடுக்குறாரு, போன மேட்ச் கூட மகாலாக்கு அடிபட்டதுனால கொடுத்தாங்க போலிங் மோயின் அலிக்கு, இல்லைன்னா மோயின் அலி அவர் போலராகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி பிக் வரி, ஸ்பின்னர் இஸ் நாட் கோயிங் டு டூ எனி திங். ஏன்னா பவுண்டரி லைன் சின்னது வேற, ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போயிடுவாங்க பவுண்டரிலாம். ஸோ தேஷ் பாண்டே, ஆகாஷ் சிங் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் இஸ் அ குட் போலர் ஆல்சோ. அங்கே இருக்கிற விளையாட வைக்கணும் இவங்க, என்ன கேட்டால் யூ நீட் குட் ஃபாஸ்ட் பாலர்ஸ். அண்ட் பத்திரானா தெரியல, இன்ஜுரி இல்லாத ரிகவர் ஆகிட்டாரா ஃபிட்டா என்னன்னு தெரியல, அது போக போக தான் தெரியும். தோனி வேற இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு, பட் இருந்தாலும் அவர் விளையாடுவார்னு சொல்லியிருக்காங்க ரைட். பட் ஃபுல் ஃபிட்டாக இல்லைன்னா அது விக்கெட் கீப்பரு, அது ஒரு பேட்டிங்கில் பாதிக்கும். அவங்க கீப்பிங் பண்ணும்போது நீ லெக் சைடில் கலெக்ட் பண்ணும், ஆஃப் சைடில் கலெக்ட் பண்ணும், டைவ் அடிக்கணும், ஓ 120 பால் அட்டென்டிவாக இருக்கணும். என்ன கேட்டால் பேசாமல் கான்வே கீப்பிங் பண்ண சொல்லி ஒரு சர்க்கிள் உள்ள ஃபீல் பண்ணலாம். ஐ நோ இட் வில் நாட் ஹேப்பன்,
எப்படியோ ஒரு சஜஷன் மற்ற டீமர் தான் அதான் பண்ணுவாங்க, பட் தோனி தான் கீப்பிங் பண்ணுவாரு. ஆச்சிங் டூ மச் ஃப்ரம் தோனி அட் திஸ் ஏஜ், எல்லாமே அவர் தான் பண்ணணும், பாக்கியெல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. சரி, ஒரு நேர் கூட ருத்ராஜ் அவுட் ஆனோடனே தோத்துட்டோம்னாங்க, அப்போ மற்ற பேர்ல என்ன பண்றாங்கன்னு கேட்கறேன் நான். ருத்ராஜ் எல்லா மேட்சும் ஸ்கோர் பண்ண, டெண்டுல்கரே எல்லா மேட்சும் ஸ்கோர் பண்ணதில்ல, பிராயன் லாரா ஸ்கோர் பண்ணதில்ல, விராட் கோலிக்கு லீன் பேச்சஸ் வந்தது, டான் பிராட்மேன் அவரும் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணதில்ல. ஸோ கிரிக்கெட் இஸ் அ கேம், எப்போ ஒன் குட் பால் கேன் கெட்டி அவுட். பாப்பா கம்பைன்ட் எஃபெக்ட் இருக்கணும், டாஸ் ஜெயிச்சு ஃபீல்டிங் தான் பண்ணுவாங்க யாராக இருந்தாலும். தே வில் கோ ஃபார் சேசிங், ஏன்னா சேசிங் கிரவுண்ட் இது, அன்லஸ் இட் இஸ் 3:30 மேட்ச், மூன்றரை மணி மேட்ச் தான் நான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுவேன், அப்போ தான் வெயில் குடுகுடுன்னு போய் ஃபீல்டிங் பண்ணுறேன். இது டேவிட் வார்னர் குடுகுடுன்னு தோத்து போயிட்டாங்க. ஸோ இட் இஸ் பி அன் இன்ட்ரெஸ்டிங் கேம், பிக் ஸ்கோரிங் நீங்கள் எதிர்பார்க்கலாம், 200+ எதிர்பார்க்கலாம். இட் இஸ் அ பேட்டில் பிட்வீன் பேட்ஸ்மேன் தான் நான் சொல்லுவேன், அண்ட் பேட்டில் பிட்வீன் ஃபாஸ்ட் பாலர். அவங்களோட சிராஜ் இஸ் இன் ஃபார்ம், இஸ் டெஃபினெட்லி போலிங் பெட்டர் தேன் தேஷ் பாண்டே, ஆகாஷ் சிங் அண்ட் அங்கரேக்கர். பார்ப்போம் on a given day anybody can win a match for anyone. On paper pathina 50-50 chance, we have to wait and see. Dhoniyoda captaincy skill fab plus vera enna CSK la irundhu ponavar avaru kittadatta CSK player maari da appo nalike enna nadakkudhu. Maxwell has to fire, Maxwell theriyala epa onna damal fire pannuvar, fire panna different thing, impact player adu or kolapam da, impact player ivura raidu rendu ball batting pannu matha nalla irundhu fielding pannuvar. குழப்பமா இருக்கு. அவே மேட்சஸ் நிறைய பேர் இப்போ இந்த மேட்சஸ் ரீசெண்டாக ஜெயிக்கிறாங்க. சிஎஸ்கே மும்பையில் போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க, மும்பை டெல்லியில் போய் ஜெயிச்சுட்டு வந்தது, குஜராத் மாநில போய் ஜெயிச்சுது, ராஜஸ்தான் ராயல் சென்னையில் வந்து ஜெயிச்சுட்டு போச்சு, லக்னோ பெங்களூர்ல போய் ஜெயிச்சுட்டு வந்தது, எஸ்ஆர்எஸ் கல்கட்டாவில் போய் ஜெயிச்சுட்டு வந்தது. ஊனோஸ் சிஎஸ்கே கேன் ஆல்சோ பீட் ஆர்சிபி அட் சின்ன சர்வி ஸ்டேடியம். வி ஹவ் டு வெயிட் அண்ட் சி. பாஸ்டே கட்டெல்லாம் மறந்துருங்க, நியூ கேம், எவ்ரி திங் இஸ் நியூ. நாளைக்கு மேட்ச் முடிஞ்சாலும் ரிவ்யூ எடுத்துகிற முடிஞ்சால் லைவ் போகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியன் கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் சொன்னதில் இதெல்லாம் தப்பு, இதான் நடக்கும், நீ வேணா பார், 100 அடியில் இருப்பார் மிடில்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் பார்ப்போம். பொறுமை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.